நண்பா, என் பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ். இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு, கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். சரிங்களா, இப்போ ஹேர் ஃபால்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஹேர் ஃபால் இஸ் ஏ காமன் திங். அந்த ஃபால் ஆகிற ஹேர் வந்து திரும்பியும் வராமல் போச்சு, அப்படி ரீக்ரோ ஆகலை, அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. இப்போ வந்து ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜெனட்டிக்கலியாக அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வந்து இப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களும் எடுத்துக்கோங்க, ஆண்களோட முடியோட வேர்க்கால் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேப் இருக்க முடியோட வேர்க்கால், அந்த முடியோட வேர்க்காலில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆண்ட்ரஜன் ரிசப்டர்னு ஒரு ரிசப்டர் வந்து ஆக்டிவ் ரிசப்டர் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஓகேவா. அதில் 60% பேருக்கு மட்டும் அந்த ரிசப்டர் ஆக்டிவாக இருக்கும், மற்ற 40% பேருக்கு அந்த ரிசப்டர் இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ இன்ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 40% பேர் இப்போ அந்த 60% பேர் தான் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா, அது எப்படி அந்த 60% பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ மேல் ஹார்மோன் இருக்குது பார்த்திங்களா, மேல் ஹார்மோன் வந்து மேல் ஹார்மோனோட செகண்டரி ஸ்டேஜ் வந்து டிஎஸ்டி அப்படி சொல்கிறாங்க. அந்த டிஎஸ்டி வந்து அந்த ஆண்ட்ரஜன் ரிசப்டர் ஆக்டிவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆக்டிவாக இருக்க பர்சனோட முடியோட வேர்க்கல்ல ஒரு வேக்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். வேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அவங்க வந்து சர்க்குலேஷன்னே போகக்கூடாது, பிளட்டோட சர்க்குலேஷன் வந்து அந்த முடியோட வேர்க்கலுக்கு வந்து பாஸ் ஆகாது. அதனால் சர்க்குலேஷனே அங்கே பாஸ் ஆகலாம், அந்த முடிக்கு எங்கேருந்து வந்து நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் போகும், சத்தே போகாது. அதனால் முடி வந்து சத்தே போகாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபஸ்ட்டு திக்னஸ்லேருந்து தின்னாயி அப்படியே கிராஜுவலாக வந்து ஷெட்டிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ரூட்டும் வந்து டெட் ஆகிடுது. அதனால் திரும்பி வந்து அந்த இடத்துல வந்து ரீக்ரோ ஆகிறது கிடையாது. இதுதான் வந்து ஜெனடிக், ஓகேங்களா. இப்போ அந்த டிஹெச்டினா ஒன்றுமே கிடையாது. டிஹெச்டினா மேல் ஹார்மோன். இப்போ ஆண்களின் விந்தணுக்களுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து தேவை. அது என்ன தேவை, என்ன ஹார்மோன் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன்ன்றது. அந்த டெஸ்டோஸ்டிரோனோட இரண்டாம் நிலை தான் டிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டெஸ்டோஸ்டிரோன் வந்து பால்னு வச்சுக்கோங்க, டிஎஸ்டி வந்து தயிர்னு வச்சுக்கோங்க. என்ன தான் வந்து பால் வந்து தயிராக மாறத்துக்கு ஒரு வேதிப்பொருள் தேவை, அதே மாதிரி தான் டெஸ்டோஸ்டிரோனோ இரண்டாம் நிலை டிஎஸ்டியாக மாறத்துக்கு ஒரு என்சைம், அதாவது தூண்டுதல் தேவை. அந்த என்ன என்சைம்னா, அந்த என்சைம் பேர் வந்து 5-ஆல்ஃபா-டக்டேன் சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து டிஎஸ்டியாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகிற டிஎஸ்டி என்னன்னா, ஜெனட்டிக்லி ஆக்டிவ் அந்த ரிசப்டர், அந்த முடியோட வேர்க்காலில் ஜெனட்டிக்லி ஆக்டிவ் அந்த ரிசப்டர் இருக்கவங்கள மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிஎஸ்டி வந்து ஒரு மெழுகு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு சர்க்குலேஷன் ப்ராப்ளம் உண்டாகி அதில் வந்து ஹேர் வந்து ஷெட் ஆகிட்டு திரும்பி ரீக்ரோ ஆகாமல் ரீக்ரோ ஆகிறது கிடையாது. இதுதான் அதோடய ப்ராசஸ், ஓகேவா. இந்த ப்ராசஸை வந்து ஒருத்தர் எப்போ வந்து சந்திக்குவாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த 17 வயசில் வந்து சந்திப்பாங்க. அந்த 17 வயசில் இருந்தால் அந்த ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்லேயே ஏறும், அதுக்கப்புறம் வந்து க்ரோன் ஏரியாவில் போக ஆரம்பிக்கும், மிட்ஸ்கேப்பில் போக ஆரம்பிக்கும், அங்கே தான் போக ஆரம்பிக்கும் தவிர சைட்லேயும் பின்னாடியும் அவங்களுக்கு வந்து போகாது. ஏன்னா வந்து அந்த சைட்லேயும் பின்னாடியும் இருக்க முடியோட வேர்க்கல்ல அந்த ரிசப்டர் வந்து இன்ஆக்டிவ், அதனால் அங்கே போய் அந்த ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகிட்டு அங்கே போய் வந்து சர்க்குலேஷன் ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. அதனால தான் வந்து அங்கேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஹேரை கூட ஃப்ரெண்டில் வச்சா ஒரு 80% வந்து சக்ஸஸ் ரேட்டை கொடுக்குது. இதுதான் ஒரு உண்மை, ஓகேங்களா. இப்போ வந்து டாபிக் வரும், எக்ஸிஸ்டிங் ஹேரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எக்ஸிஸ்டிங் ஹேருக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த டிஎஸ்டி ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகிட்டு அதுவும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த ஹார்மோன் வந்து ஒரு நாள்னு எடுத்துக்கோங்களேன், அந்த நாளில் எப்போ வந்து செக்ரேஷன் ஆகும்னு அந்த டைமிங்கை பார்த்துடலாம். இப்போ அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து எப்போ வந்து நேச்சுரலாக பீக் லெவலில் செக்ரேஷன் ஆகும்னா, ஆஃப்டர்நூன் பீரியடில், அதாவது மதிய நேரத்தில் வந்து அதோடய செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு மேலே அதோட செக்ரேஷன் வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும், சரியா. அது செக்ரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து டிஎஸ்டியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் சொல்கிற உணவெல்லாம் நீங்கள் உங்களோட உணவு டயட் முறையில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, டிஎஸ்டின்ற ஹார்மோனோட அளவு வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அப்படி என்னென்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள் இருக்குது பார்த்தீங்களா, எள் உருண்டை, எள், அதுக்கப்புறம் ரெட் பனானா, அதுக்கப்புறம் மஷ்ரூமு, அது பாதாம், அதெல்லாம் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஈவினிங் மேலே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஹார்மோனோட லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாழ்க்கை முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த ஹார்மோன் மட்டும் இல்லை உடம்புல இருக்க எல்லா ஹார்மோன் லெவலும் வந்து சீராக இருக்கும். இப்போ இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎஸ்டி தானே வந்து அதோடய முடியோட வேர்க்கில் போய் பைண்ட் ஆகுது, அது ஜெனட்டிக்லி ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு இது பேலன்ஸ் ஆகிறதுனால வந்து அதோட அங்கே போய் அந்த இடத்துல அந்த முடியோட வேர்க்கலில் போய் பைண்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம். இது ஒரு வாழ்க்கை முறையாக ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது
அது நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் சரியாக வந்து சேர்த்துட்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங் ஏரை வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஷெட்டிங் ஆகிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஒரு ப்ராசஸ். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க எதுவுமே நிலையில்லை. இந்த உடலாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் நிலையானது என்று ஒன்றுமே கிடையாது. மேக்ஸிமம் வந்து இதை டிலே பண்ண பாருங்கள். சரி இதை நல்லா பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் மினாக்சில் இருக்குது பார்த்தீங்களா, மினாக்சில் வந்து நீங்கள் லைஃப் லாங்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெப்த்தாக இன்னும் அனலைஸ்டாக சொல்லணும்னா மினாக்சில் கூட வந்து அந்த விஷயத்தை வந்து செய்கிறதில்ல. மினாக்சில் ஜஸ்ட்டு வேஸ்ட் டைலேட்டர், பிளட் வெஸ்ஸில் வந்து டைலேட் பண்ணுது. மினாக்சில் கூட வந்து அந்த ஸ்ப்ரேயில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைனாஸ்டிரைட் 0.1% சொல்யூஷன் அந்த காம்பினேஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபைனாஸ்டிரைட் தான் அந்த முடியோட வேர்க்கல்ல அந்த டிஎஸ்டின்றதை வந்து அது யூஸ் பண்ணுற அளவு யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக படியாமல் பார்த்துக்குது. டாப்பிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஆனால் டாப்பிக்கலாக யூஸ் பண்ண எஃபெக்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லைட்டாக எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அதில் அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்டை வந்து நீங்கள் தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். சின்ன மைனர் சைட் எஃபெக்ட் வந்து வர தான் செய்யும். சரிங்களா, எக்காரணத்துக்கொண்டும் அந்த ஃபெனஸ்டைன் வாங்க பார்த்தீங்களா அது ஓரலாக எடுத்துக்க வேணாம். அந்த ஓரல்னால் டேப்லெட் ஃபார்மில் வந்து எடுத்துக்க வேணாம். டேப்லெட் ஃபார்மில் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது ஹார்மோனல் லெவலில் வந்து நிறைய மாற்றத்தை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். அதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் நிறையா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது பரத்வாஜ் அப்படின்னு ஒரு நம்பர் கேட்டிருந்தார், ஃபெனஸ்டைடோட சைட் எஃபெக்ட் அண்ட் பெனிஃபிட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கண்டினியூஷன் வீடியோலே நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா, இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், யாருமே டிஎஸ்டி அண்ட் ஹார்மோனை பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. டிஎஸ்டி வந்து ஜெனடிக்காக ஆக்டிவாக இருக்கிறவங்கள இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்துகிறது கிடையாது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு ட்ராபேக் தான் பண்ணுது, ஜெனடிக்காக ஆக்டிவாக இருந்தால் அந்த முடியோட வேர்க்காலில் போய் பைண்ட் ஆகி சர்க்குலேஷன் ப்ராப்ளம் காஸ் பண்ணி ஹேர் ஃபாலுன்ற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து அது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக். மற்ற எல்லாமே டிஎஸ்டி வந்து வெரி 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 எசென்ஷியல் மேல் ஹார்மோன். ஓகேங்களா, உங்களோட செக்ஷுவல் லைஃபுக்கும் சரி ஒரு மசில் பில்டிங்கும் சரி உங்களோட நீங்கள் ஆனாக இருக்கிறதுக்கான முக்கியமான ஹார்மோனு டிஎஸ்டி தான். எக்காரணத்துக்கும் அது வந்து சரி விகிதமாக பேலன்ஸ் பண்ண பாருங்களே தவிர நான் பிளாக் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் டிஎஸ்டியோட பெனிஃபிட் வந்து இன்னும் சோ மெனி ஃபேக்டர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அட்வைஸ் யாருங்கன்னா வச்சுக்கேன், 17, 18, 19 இயர்ஸில் இருப்பீங்க. அவங்க வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அப்போ தான் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்து வைக்கிற ஸ்டேஜ். ஓகேவா, அப்போ வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சலாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நார்மல் ப்ராசஸ் தான். இது வந்து ஹேர்ஃபால் ஜெனடிக்கலாக நடக்கக்கூடியது, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, கோடிக்கணக்கான பேர். இது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான், இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க, பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளோவில் நீங்கள் போக பாருங்கள். சரிங்களா, இது ஒரு பிரச்சனையே கிடையாது, ஃப்ரீயாக விட்டுத்தள்ளுங்க. ஒரு அண்ணனாக சொல்கிறேன், மேல் பேட்டர்ன் பேலன்ஸ் இஸ் நாட் கியூரபிள் பட் டிலேயபிள். சரிங்களா, எனக்குமே வந்து ஃப்யூச்சரில் வந்து பின்னாடி போகும் அப்படி எக்ஸிஸ்டிங் யார் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. நானும் வந்து அந்த ப்ராசஸ் அதை இப்போ என்ன பிரச்சனை தெரிஞ்சு போச்சு, டிஹெச்டி அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, எந்த சீக்வன்ஸில் நடைபெறுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாமே, உணவு சொல்லியாச்சு, வாழ்க்கையில் ரெகுலர் எக்ஸசைஸ் ஆப்பிட்டும் சொல்லியாச்சு. கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வாழ்கிறது வந்து சின்ன வாழ்க்கை தான், நம்ம ஷார்ட்டு தான், ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு தான். உங்களோட அடுத்த லைஃப் வந்து எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமே, அவ்வளோதான். நம்ம வந்து நமக்கு வந்து இறப்புன்றதே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் யோசிக்க வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம நிலையில் வாழ்கிறவரையும் சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். இந்த விஷயத்தில் பண்ணால் உங்கள் உடலுக்காக ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். இந்த உணவாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸசைஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தாலும் சரி, அதெல்லாமே நீங்கள் செய்யும்போது உங்களோட உணவு உன்னோட உங்களோட என்ன சொன்னேன், உடலுக்காக ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட வாழ்வின் இறுதி கட்டத்தில் உங்கள் கூட வர போகிறது வேறு எதுவுமே கிடையாது, உங்களோட உடல் மட்டும்தான். அப்போ நீங்கள் திம்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும், உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா, நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணும்போது உங்களோட ஹார்மோன் லெவல் மட்டுமே கிடையாது, ஹார்மோன் லெவல் இந்த எக்ஸிஸ்டிங் ஏருக்கு ஒரு பெனிஃபிட் தான். உங்களோட மனதின் இதுவுமே சரி, உங்களோட உடலின் ஆற்றலும் சரி, ஒரு சீராக ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகலாம். இந்த காணொலியை உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள்.
நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.